அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்றைய பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி 11/51 அப்படிங்கும்போது பஞ்சமி திதி வந்து துவங்குதுங்க. பஞ்சமி திதி அப்படிங்கிறது வாராகி அம்மனுக்கு மிக மிக உகந்த திதி அப்படின்னு நிறைய பேர்த்துக்கு வந்துட்டு தெரியும், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கோங்க. வாராகி அம்மன் அப்படிங்கிறவங்க சப்த கன்னியில் ஐந்தாவதா இருக்கக்கூடிய கன்னிமார், அவங்க தான் வந்து வாராகி அம்மன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவங்களுக்கு உகந்த திதி அப்படின்னு பார்க்கும்போது பஞ்சமி திதி. இந்த பஞ்சமி திதி மாதத்தில் ரெண்டு முறை வரும், வளர்பிறை பஞ்சமி திதி, தேய்பிறை பஞ்சமி திதி அப்படின்ட்டு. நம் வாழ்வை வளமாக்கக்கூடிய வேண்டுதல் எல்லாமே வளர்பிறை பஞ்சமி திதியில் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். அதே போல் நம் வாழ்க்கையில் இருந்து நீங்கக்கூடிய இந்த துன்பங்கள், கடன், நோய் இதெல்லாம் வந்து நீங்கள் தேய்பிறை பஞ்சமியில் வேண்டிக்கிட்டு சரி பண்ணிக்கணும். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி வளர்பிறை பஞ்சமி இது எப்போ துவங்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்று காலை 11:51 அப்படிங்கும்போது துவங்குது. நாளை காலை 11:36 அப்படிங்கும்போது முடியுது. வாராகி அம்மன் வழிபாடு அப்படிங்கிறது நிறைய பேர்த்து வீடுகளில் வழிபட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது நிறைய பேர் சிலை வைத்து வழிபாடு செய்கிறாங்க, நிறைய பேர் படம் வைத்து வழிபாடு செய்கிறாங்க. இது ரெண்டையும் வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்கிறவங்க அகல் விளக்கு மூலமாகவே வாராகி அம்மனை நினச்சி வழிபாடு செய்கிறாங்க. இந்த மாதிரி வழிபாடு செய்கிறவங்க உங்கள் வீட்டில் சிலை வைத்திருந்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு பால், குங்குமம், மஞ்சள், பன்னீர், தேன் இது போல் ஐந்து பொருட்களால் கட்டாயம் வந்து அபிஷேகம் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா சிலை வழிபாடு செய்கிறவங்க கட்டாயம் அந்தந்த தெய்வத்திற்கு உகந்த திதி மற்றும் நாட்கள் வரும்போது அபிஷேகம் செய்வது தான் நமக்கு வந்து ரொம்பவுமே நல்லது. அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. படம் வைத்து வழிபாடு செய்கிறவங்க எப்போவுமே உங்கள் வீட்டில் எப்படி அந்த தெய்வத்திற்குரிய நாள் வரும்போது படத்தை தொடச்சி மஞ்சள் குங்குமம் விட்டு பூ வச்சுக்குவீங்க இல்லையா, அதே போல் வாராகி அம்மன் படத்துக்கு பண்ணிவிடுங்க. அகல் விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறவங்க இன்னைக்கு பஞ்சமி அப்படிங்கிறதுனால ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது சிறப்பு. ஐந்து முக அகல் விளக்கோ இல்லை குத்து விளக்கோ இல்லை அப்படின்னா கார்த்திகை தீபத்துக்கு பயன்படுத்தியிருப்பீங்க இல்லையா விளக்குகள், அதில் ஒரு ஐந்து எடுத்து நீங்கள் கழுவி காய வச்சு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. இந்த ஐந்து விளக்குலையும் நீங்கள் இன்றைக்கி முடிஞ்சால் நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையே இருக்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கும் மிக உகந்த தினம், அதனால் நீங்கள் நெய் தீபமாக ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்லது. நெய் வாங்கும் அளவிற்கு வசதி இல்லைன்னு நினைக்கிறவங்க நல்லெண்ணெயை ஊற்றி வழிபாடு செய்யுங்க. இல்லைன்னாலும் குறைஞ்சது அந்த ஐந்து அகல் விளக்கில் ஒரு விளக்குக்காவது நீங்கள் நெய் தீபம் ஏற்றுங்க. இல்லை ஒரு விளக்கு தான் ஏற்றுவோம், அதுக்கும் எங்களுக்கு நெய் ஊற்றுவதற்கு வசதி இல்லைன்னு நினச்சிங்கன்னா நல்லெண்ணெயை ஊற்றிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நெய் வாங்கினீங்க அப்படின்னா ஒவ்வொரு சொட்டாவது அந்த ஐந்து அகல் விளக்கிலுமோ இல்லை ஒரு விளக்கிலோ வந்து ஊற்றி வழிபாடு செய்யுங்க. இது வந்து நமக்கு செல்வ விருத்தி அதிகப்படியாக கிடைப்பதற்குண்டான ஒரு வழிபாடுன்னே சொல்லலாம். அடுத்து பஞ்சமி திதி விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னைக்கு காலை 11:51 அப்படிங்கிறதுக்கு மேலே நீங்கள் வாராகி அம்மன் முன்னாடி ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் பால் வச்சுட்டு உங்களுடைய விரதத்தை வந்து நீங்கள் தொடங்கிடலாம். மாலை 6 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் வாராகி அம்மன் பூஜை செய்கிறது அப்படிங்கிறது நல்லது. நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வழிபட்டாலும் அதே நேரத்திலேயே கூட போங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா மாலை நேரம் ஆக ஆக வாராகி அம்மனுடைய சக்தி வந்துட்டு அதிக அளவில் இருக்கும், அதனால தான் மாலை நேர வழிபாடு செய்யுங்கன்னு சொல்கிறேன். இப்போ வீட்டில் வழிபாடு செய்யறவங்க மாலை 6 மணிக்கு மேல குளிச்சிருங்க, இல்லைனா முகம் கை கால் கழுவிட்டு அன்னைக்கு பிரசாதமா ஏதாவது ஒன்று வைங்க. அதாவது கிழங்கு வகைகள் எது வேணாலும் வைக்கலாம், சுக்கு அதிகமாக சேர்த்த பானகம் வைக்கலாம், ஏலக்காய் மற்றும் சர்க்கரை கலந்த பால் வைக்கலாம், மிளகு வடை வைக்கலாம், நவதானிய அடை வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு எது வைக்க முடியுமோ அதை வந்து நீங்கள் வைங்க. சர்க்கரை வள்ளி கிழங்கு அப்படிங்கிறது அன்னைக்கு மிக மிக பிடிக்கும், அது வைங்க. எங்கள் வீட்டில் இதுக்கெல்லாம் எதுக்குமே வசதி இல்லைன்னா தேன் இருந்துச்சுன்னா அதை ஒரு சின்ன தட்டில் ஊற்றி வச்சிங்க அப்படின்னா கூட அன்னை மனம் வந்து குளிரும். கட்டாயம் வந்து அன்னைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கிற செவ்வரளி பூவோ இல்லை செம்பருத்தி பூவோ
நீங்கள் வச்சு வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. அடுத்து செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்குண்டான ஒரு வழிபாட்டை வந்து நான் சொல்லித்தரேன், அது இந்த அன்னைக்கு கட்டாயம் வந்து பண்ணுங்க. செம்பருத்தி இலை வந்து ஒரு 5 எடுத்துக்கோங்க. அது உங்கள் வீட்டிலே இருந்துச்சு அப்படின்னா அப்படியே வந்து பறித்து கழுவி தொடச்சி சுத்தம் பண்ணிக்கோங்க. மற்றவர்கள் வீட்டிலேருந்து தான் பறிக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட 1 ரூபாயாவது கொடுத்துட்டு அதன் பிறகு நீங்கள் அந்த செம்பருத்தி இலையை வந்து பறிச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா இதை நம்ம செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்காக பரிகாரம் செய்ய போகிறோம். அப்படி இருக்கும்போது நாம் வந்து மற்றவங்கக்கிட்ட ஓசியில் வந்துட்டு வாங்கக்கூடாது, அதாவது இனாமா நம்ம வந்து 1 ரூபாய் கொடுத்துட்டு வாங்கிறதுங்கிறது நல்லது. இப்போ அந்த 5 இலையும் தூய்மைப்படுத்தின பிறகு ஒரு தட்டில் வச்சுக்கோங்க, அதுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டுக்கோங்க. அதே போல் இந்த 5 செம்பருத்தி இலைக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அதாவது நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றணும்னா எப்படி மஞ்சள் குங்குமம் வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு வச்சுக்கோங்க. இப்போ 5 அகல் விளக்கு நாங்கள் ஏற்றுவோம் அப்படின்னா ஒவ்வொரு இலையிலையும் ஒவ்வொரு அகல் விளக்கு வைங்க. இல்லை நாங்கள் ஒரே 5 முக விளக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா இந்த 5 இலையும் அந்த தட்டத்தில் வச்சுட்டு அதன் மீது அந்த அகல் விளக்கு வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. முதல்ல எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு அதன் பிறகு ரெட்டை பஞ்சு திரி போட்டு நீங்கள் தீபம் வந்து ஏற்றுங்க. அதன் பிறகு இந்த இலைகளுக்கு மேலேயும் உங்களால் பூக்கள் வைக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னைக்கு வளர்பிறை பஞ்சமியா இருக்கிறதுனால உங்களுக்கு விரலி மஞ்சள் கிடைச்சிச்சு அப்படின்னா அதை 11 எண்ணிக்கையிலேயாவது நீங்க மாலையா கட்டி வாராகி அம்மனுடைய திருவுருவ படம் சிலை அகல் விளக்க வச்சு வழிபட்டீங்கன்னா அதை சுற்றிலும் நீங்க வந்துட்டு இந்த மாலையை போடலாம், ரொம்ப ரொம்ப நல்லது. இதன் மூலமா குழந்தை பேரு கிடைக்கும், மேலும் திருமண தடை வந்து நீங்கும். இப்போ செம்பருத்தி இலை தீபம் வந்து நீங்கள் ஏற்ற ஆரம்பிச்சிடலாம். மாலை 6 மணிக்கு மேலே வந்து தீபத்தை வந்து ஏற்றிடுங்க, நிவேதனமும் வச்சிடுங்க. உங்களுக்கு வாராகி அம்மனுக்கு உகந்த மந்திரங்கள் எது தெரியுமோ அதை வந்து நீங்கள் சொல்லலாம். எதுவுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னா நான் வாராகி அம்மனுடைய 12 திருநாமங்கள் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் பார்த்து சொல்லுங்கள். அதுவும் சொல்வதற்கு எங்களுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லுங்க, இல்லைன்னா பஞ்சமி நாயகியே போற்றி அப்படின்னு சொல்லுங்க. இந்த 2 மந்திரத்தில் ஏதாவது ஒன்று 27 முறையோ இல்லை 108 முறையோ நீங்கள் வந்துட்டு சொல்லுங்க. செம்பருத்தி இலை தீபம் எதற்கு ஏற்றிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்வ வளம் அதிகரிக்கிறதுக்கு. நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன் வளர்பிறை பஞ்சமியில் எது நமக்கு வேணுமோ அதை கேட்டு வேண்டிக்கணும்ன்ட்டு. இப்போ வற்றாத செல்வம் பெறுவதற்காக நம்ம செம்பருத்தி இலையில வந்து தீபம் ஏற்றியிருக்கோம். இந்த வழிபாடு மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பண தட்டுப்பாடுமே வந்து வராது. இப்ப தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்ச பிறகு கற்பூர அரத்தி எல்லாம் காட்டின பிறகு நீங்க என்ன பண்றீங்கன்னா அங்க என்ன நிவேதனமா வச்சிருக்கீங்களோ அதை சாப்பிட்டு உங்களுடைய விரதத்தை வந்து முடிச்சுக்கோங்க. மறுநாள் காலையில், ஏன்னா நாளைக்கு 11:36 வரைக்கும் பஞ்சமி வந்து இருக்கு, அதனால அந்த நேரத்துலையும் கூட நீங்க வந்து இந்த மாதிரி அகல் விளக்கியை ஏற்றி வச்சு நீங்க தீபம் ஏற்றி வைக்கலாம், ஒன்றும் தவறே கிடையாது. இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த 5 செம்பருத்தி இலை வச்சிருந்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்து கால்படாத இடத்துல போட்டுட்டு திரியவும் வந்து கால்படாத இடத்துல போட்டுருங்க. இல்லைன்னா நீங்க கற்பூரம்லாம் எரிப்பீங்க இல்லையா, இல்லை சாம்பிராணி தூபம் போடுவீங்க இல்லையா, அப்போ வந்து இந்த எரிந்த திரிகளை எல்லாம் நீங்க அதில் போட்டு எரிச்சு. இது போல நீங்க ஒவ்வொரு வளர்பிறை பஞ்சமி அன்னைக்கும் செம்பருத்தி இலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை பண கஷ்டமும் வந்துட்டு நீங்கும். நம்பிக்கையோட வந்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.